புர்ஜ் கலிஃபா. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்ன்ற பட்டத்தை 13 வருஷமா இந்த பில்டிங் தான் வச்சிருக்கு. ஆனா துபாயில இதை கட்டிட்டு இருக்கும் போதே இப்போ விட பெரிய பில்டிங் வரப்போதுனும், அது ரெக்கார்ட் பிரேக்கிங்கா 1 கிலோமீட்டருக்கு மேல டாலா இருக்கணும் சவுதி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுதான் ஜெத்தா சிட்டில வரப்போற ஜெத்தா டவர். புர்ஜ் கலிஃபாக்கு எந்த விதத்திலயும் இந்த பில்டிங் குறைஞ்சிடாது. ஏன்னா ரெண்டு பில்டிங்கும் டிசைன் பண்ணது ஒரே கம்பெனி தான். ரொம்ப நாள அனௌன்ஸ் பண்ணி ஒரு வழியா 2015 சவுதி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பில்டிங்க பாதி கட்டி முடிக்கிறதுக்குள்ள நிறுத்திட்டாங்க. அதுக்கு காரணம் இப்ப உள்ள சவுதி கிங்கான முகமது பின் சல்மான் தான். இவர் பதவிக்கு வந்த புதுசுலயே நாட்டுல எங்கெல்லாம் ஊழல் நடக்குதுன்னு வலை வீசி தேர்னாரு. அதுலதான் இந்த ஜித்தா டவர் கட்டுறதே ஊழல் பணத்துல தான் தெரிய வந்துச்சு. அப்ப வெறும் 300 மீட்டர் தான் அந்த டவரை கட்டிருந்தாங்க. மறுபடியும் 2018 சவுதி ஸ்டார்ட் பண்ணுவோம் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொரோனா வந்து என்னாச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு இந்த டவரை கட்டி முடிக்கிற மாதிரி தெரியல. சோ உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங்ற பட்டத்தை இன்னமும் வச்சுக்க போறது